Hi everybody, happy to see you all in one more video. இன்னைக்கு வீடியோவில் வந்து ஹேண்ட் அப்படிங்கிற வேர்டை யூனி வர்ற சில இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட். கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்னா கெட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது சிச்சுவேஷன் வந்து நம்ம கை மீறி போயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் வந்து கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் வாஸ் த எண்ட் ஆஃப் டேர்ம் அண்ட் த சில்ட்ரன் வேர் கெட்டிங் எ லிட்டில் அவுட் ஆஃப் ஹேண்ட். ஸோ இது டேர்மோட எண்டுனால சில்ட்ரன்ஸ் எல்லோரும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவங்க வந்து எல்லாம் மீறி போகிறாங்க, கண்ட்ரோலை மீறி போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இடியமுக்குள்ள மீனிங். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரை ஒன்ஸ் ஹேண்டட். ட்ரை ஒன்ஸ் ஹேண்டட்னா ட்ரை சம்திங் ஃபார் த ஃபஸ்ட் டைம், முதல் தடையாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறது. ஹி டிசைடட் டு ட்ரை ஹிஸ் ஹேண்டட் ரைட்டிங் புக்ஸ் அண்ட் வாஸ் எனாமஸ்லி சக்ஸஸ்ஃபுல். ஸோ அவர் வந்து முதல் தடவையாக புக்ஸ் எழுதுறதை வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதில் கடைசியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியும் அடைகிறார். ஸோ அதுதான் இந்த விடியமுக்குள்ள மீனிங். நெக்ஸ்ட் பாருங்கள், சேஞ்ச் ஹேண்ட்ஸ். சேஞ்ச் ஹேண்ட்ஸ் அப்படின்னா டு கோ ஃப்ரம் ஒன் ஓனர் டு அனதர், அதாவது கை மாறி போகிறது. ஸோ ஒரு ஓனர்கிட்ட இருந்து இன்னொரு ஓனர் கைக்கு போகிறது. ஸோ அதுதான் வந்து சேஞ்ச் ஹேண்ட்ஸ். இந்த மீனிங் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இஸ் நாட் ஆஸ் குட் சின்ஸ் இட் சேஞ்சு ஹேண்ட்ஸ். ஸோ இந்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் வந்து கை மாறினதுலேருந்து அவ்வளவு நல்லா இல்லை. ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ஹேண்ட். செகண்ட் ஹேண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும், நாட் நியூ. ஆல்ரெடி ஒருத்தர் யூஸ் பண்ண ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறது தான் செகண்ட் ஹேண்ட். ஸோ ஹேவிங் பீன் யூஸ்ட் இன் த பாஸ் பை சம்வன் எல்ஸ், ரைட்? ஸோ அந்த மீனிங் பாருங்கள், திஸ் பைக் இஸ் செகண்ட் ஹேண்ட் பட் இட் இஸ் ஸ்டில் இன் குட் கண்டிஷன். ஏன்னா அந்த பைக் வந்து செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் அது வந்து இன்னும் குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹேவ் காட் ஒன்ஸ் ஹேண்ட்ஸ் ஃபுல். ஹேவ் காட் ஒன்ஸ் ஹேண்ட்ஸ் ஃபுல் அப்படின்னா ஆக்குபைட் ஆர் கம்ப்ளீட்லி பிஸி, அதாவது கம்ப்ளீட்டாக ஹேண்ட்ஸ் ஃபுல்னால் என் கை நிறைய வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அந்த மீனிங். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வுட் லவ் டு ஹெல்ப் ஹிம் பட் ஐ காட் மை ஹேண்ட்ஸ் ஃபுல். ஸோ நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆசைப்பட்றேன் பட் இருந்தாலும் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஸோ அதுதான் அந்த மீனிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கிவ் அ ஹேண்ட். கிவ் அ ஹேண்ட்னா ஹெல்ப் சம் ஒன், யாருக்காவது உதவி செய்கிறது இல்லை யார்கிட்டயாவது உதவி கேட்குறது. ஸோ அதுதான் வந்து கிவ் அ ஹேண்ட். ஸோ ஐ கான் கேரி தீஸ் புக்ஸ் மை செல்ஃப், கேன் யூ கிவ் மீ அ ஹேண்ட்? ஸோ என்னையால் அந்த புக்ஸெல்லாம் தூக்கிட்டு போக முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? கேன் யூ கிவ் மீ அ ஹேண்ட்? கேன் யூ ஹெல்ப் மீ? ஸோ அந்த மீனிங் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன் குட் ஹேண்ட்ஸ். இன் குட் ஹேண்ட்ஸ்னா அண்டர் குட் கேர் ஆர் ப்ரொடெக்ஷன், சரியா? நல்ல ஒரு கேர் ப்ரொடெக்ஷனில் இருக்கிறது தான் இன் குட் ஹேண்ட்ஸ். ஸோ டோன்ட் வரி, யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ். த டாக்டர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் வித் திஸ் டைப் ஆஃப் சர்ஜரி. இந்த டாக்டர் ரொம்பவே ஸ்கில்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டாக்டர். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், நல்ல ஒரு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனில் தான் இருக்கீங்க. ஸோ அதுதான் வந்து இன் குட் ஹேண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் இணைக்குள்ள வீடியோ. இந்த மாதிரி இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.